என்ன வேணா? லேட்டஸ்ட் அரைவல் ஏதாவது வந்திருக்கா? லேட்டஸ்ட் அரைவல் அது என்ன, ட்ரெயினா பிளேனா? ட்ரெயினும் இல்ல பிளேனும் இல்ல, புதுப்பட கேசட் வந்திருக்கான்னு கேட்டேன். ஓ அதுவா, மேல போ கிடைக்கும். புதுசெல்லாம் என் பையன் பாத்துக்கிறான், பழச மட்டும் நான் பாத்துக்கிறேன். உங்க வயசு கேட்ட உத்தியோகம், கீப் இட் அப். அடேங்கப்பா, உனக்கு ரொம்ப நேரம், வாய். வணக்கம் உங்க. வணக்கம் உங்க முங்க. உங்களுக்கு என்ன வேணுமுங்க? புதுப்பட கேசட் என்னென்ன இருக்கு? மலர்ந்த மொட்டு, மலராத மொட்டு, மலர போற மொட்டு, எல்லா கேசட் இருக்குதுங்க. மலர்ந்த மலராத பாதி மொட்டு இருக்கா? பாதி மொட்டா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அந்த பேர்ல அப்படி ஒரு படம் வந்திருக்கு. அதனால என்ன, ஆர்டர் பண்ணி அடுத்த வாரம் வாங்கி தரேன். இப்ப இருக்கிற கேசட்ல ஏதாவது ஒண்ணு எடுத்து போங்க. சரி, மலர்ந்த மொட்டு கேசட் மூணு காப்பி கொடுங்க. ஒரு கேசட்டுக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபாய் வாடகை, மூணு கேசட்டுக்கு 30 ரூபாய். கேசட்டை கொடுங்க, பில்ல போடுங்க. அஜிஜோ, புது மெம்பர்னா 500 ரூபாய் அட்வான்ஸ் கட்டணும், சொல்ல மறந்துட்டேன். அவ்வளவு பணம் இப்ப கைவசம் இல்லையே. பரவாயில்லைங்க, உங்க அட்ரஸ் சொல்லுங்க, நான் நேரிலே வந்து அட்வான்ஸ் வாங்கிக்கிறேன். அப்படியா? அப்ப 2 நாள் லீவ் போட்டு வாங்க. 2 நாள் இல்லைங்க, 3 நாள் லீவ் போட்டு வரேன். அட்ரஸ் சொல்லுங்க. ஜெகன் மோகினி, நெக்ஸ்ட் நம்பர் 10 விட்டலாச்சாரியா ரோடு, 2வது குறுக்கு தெரு, சென்னை 1-2. சென்னை இல்லைங்க, ஹைதராபாத் 1. ஹைதராபாதா? புது கேசட்டை ஓசியில போடி வந்து போயிட்டாங்க. குறுக்கு தெரு மோகினி, 69 70 71 72 74 கார்பரேஷனுக்கு வருகிறோம், ராத்திரி நேரத்தில் நாம பயம் இல்லாம நடந்து போக முடியுதா? ஸ்ட்ரீட் லைட் 1 எரியுதான்னு பாருங்க. நீ ஒண்ணும் பயப்படாத, நீ இருக்கிற நேரத்துக்கு இருட்டுல உன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. உன் பிரீப் கேஸ்ல 1 லட்ச ரூபாய் பணம் வச்சிருக்கேன். இந்த விவரம் எவனுக்காவது தெரிஞ்சு நம்மள ஃபாலோ பண்ணிட்டே வந்து உன் தலையில டுமீல் 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 3 தடவை சுட்டுட்டு பணத்தை புடுங்கிட்டு இருட்டுல மறைஞ்சிட்டான்னா என்ன செய்யறது? ஏண்டா இந்த நேரத்துல இப்படி ஒரு பயங்கரமான கற்பனை உனக்கு தேவையா? இருந்தாலும் நான் சேஃப்டியா இருந்துக்கிறேன். இந்த இந்த பொட்டிய புடி, இத பத்திரமா வீடு கொண்டாந்து சேரு. நீ வீட்டுக்குள்ள வந்த உடனே உன்கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். என்ன விட்டுட்டு நீ தனியா போயிட்டு இருக்கியா? இந்த மாதிரி நில்லு, இல்லைன்னா நானே உன்னை சுட்டு போடுவேன். அப்பா வீடு வந்து சேர்ந்தாச்சு, மூச்சு வாங்குது, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து போவோம். அம்மா இனிமே டுமீல் சத்தம் கேட்காது. அப்பா கொட்டுது துப்பாக்கி சத்தம் கேட்டு நாங்களும் ஓடி வந்தோம். வெடி சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் ஓடி வந்திருக்காங்க. இந்த 10 நம்பர் வீட்டு கதவு மட்டும் சாத்தி இருக்கு, ஆனா மாடியில் லைட் தெரியுது. இவ்வளவு கலவரம் நடந்திருக்கு, ஆனா இந்த வீட்டுல இருந்து மட்டும் யாரும் வெளியே வரல. கரெக்ட், இந்த வீட்டுல தான் துப்பாக்கி குண்டு வெடிச்சிருக்கு. நீ போய் கதவை தட்டு, யாராவது வர்றாங்களா பாரு. யூ ஆர் கரெக்ட் சித்தப்பா. பானு பூபாதி, ஹாய் ஜோலே. ஹாய் உச்சி, வந்துட்டியா? உனக்காக தானே காத்துட்டு இருந்தேன். எங்க சித்தப்பன் கோயிலுக்கு போயிருக்கான், வர்றதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும். வா, அதுக்குள்ள அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுவோம். கையெடுங்க, முதல்ல உங்க சித்தப்பா கிட்ட பேசி அவர் பேர்ல இருக்கிற வீடு, இந்த கேசட் கடை எல்லாத்தையும் உங்க பேருக்கு எழுதி சொல்லுங்க. அப்புறமா இந்த தாத்தா பாட்டு விளையாட்டு விளையாடலாம். கொஞ்ச நாள் டைம் கொடு, எங்க சித்தப்பங்கிட்ட நைஸா பேசி என் பேருக்கு இந்த சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்கிறேன்.
அச்சு இவன் கோயிலுக்கு போயிருயா? எங்க சித்தப்பா வந்துட்டான். மாடியில இருக்கிறியா? வந்துட்டேன். அச்சு மேல வேற வர போறா? என்ன பண்ணுவேன்? அச்சோ மரத்துக்கு சேலை கட்டி வேற தூக்கி பாப்பானே. நீ அரப்பா ஓட கட்டிருக்க, ரொம்ப ஈஸியா போயிடும். அங்கேயே அங்கேயே சித்தப்பா, அங்கேயே இல்லையா? உடம்புல உங்களுக்கு 1000 வியாதி இருக்கு, மாடிப்படி நீங்க ஏறக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நானே எடுத்துக்கிறேன். நான் தாண்டா எடுக்கணும் சித்தப்பா. விபரீதம் நடந்துரும். அது எதுக்கு நடக்குது? உங்க உடம்பு விபரீதமாயி போயிடும்னு சொல்றேன். அத பத்தி நீ கவலைப்படாதப்பா. அடே, வியாதிய பார்த்தா வியாபாரம் பண்ண முடியுமா? முக்கியமான கேசட்டுகள் தேவைப்படுது. அத வச்ச இடம் எனக்கு தான் தெரியும். நான் தான் எடுக்கணும். கொஞ்சம் விலகு. கிடைச்சிருச்சு சித்தப்பா. சித்தப்பா, என்ன என்ன? கண்டிப்பா அந்த இடத்துல இருக்காது. என்னடா இது, நான் வச்சவே எனக்கு தெரியாதா? அதுல இருக்காதுன்னு நீ எப்படி சொல்ற? சித்தப்பா, என்னடா வித்த காட்டுற? ஏண்டா, இது என்ன பொம்பளை தொப்புள் மாதிரி தெரியுது? அது தொப்புளேதான் சித்தப்பா. கொரிய அழகி டிப்புளோட தொப்புள். விளம்பர போஸ்ட் அவளை கவர்ச்சியா போட்டிருக்கான். கொரிய அழகியா? ஆமா. அவளை தொட்டு பாக்குறதுன்னா கொரியாவுக்குள்ள போகணும். அதுக்கே நம்ம கிட்ட வசதி. அவ தொப்புல இங்கேயே தொட்டு பாத்துறேன். என்னடா இது, பேப்பர் தொப்புள் என்ற நெளியுது. அது சைனா பேப்பர், ஆயில் பிரிண்ட், அப்படித்தான் இருக்கும். அப்பா, நெளியில் நெளிய தடையிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஐயோ, என்ன தொப்புளியாது. அரைச்சி கையடு. சின்னப்பா, ஏண்டா கோச்சுக்கிற? எனக்கு இன்னொரு ஆசை வந்துருச்சுரா. இந்த வயசுல உனக்கு என்ன ஆசை? அவ முகத்தையும் ஒரு தடவை தடவி பார்க்கணும். அந்த விளம்பர போஸ்டர் கொஞ்சம் வெளியேடு. எடுக்க முடியாது சித்தப்பா. போஸ்டர் பசைய தடவே செவத்துல ஒட்டிருக்கேன். அட பாவி, கோந்த ஒட்டி போஸ்டர் கெடுத்துட்டியடா. என்கிட்ட கொடுத்தா ஆணி அடிச்சு தொங்க விட்டுருப்பனே. கல்யாண வயசுல இப்படி ஒரு அழகான பையனை வச்சுட்டு உனக்கு ஒரு ஆசையா? யார் அழகான பையன்? நீ கண்ணாடியில முகத்தைய பாக்குறது இல்லையா சித்தப்பா? அது பதிலும் ஆசை வரும். நீ அதையும் தாண்டிட்ட. அப்பா, சித்தப்பா தூக்கு மாத்திரையை போட்டுட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் கூட தூங்கிட்டு இருக்கான். இந்த கேசட்ல அகில உலக கவர்ச்சி சீன்கள் அத்தனை இருக்கு. இன்னைக்கு எல்லாத்தையும் மொத்தமா பாத்திர வேண்டியதாப்பா. அகில உலக கவர்ச்சி கண்ணிகளே, குறைஞ்ச ட்ரெஸ்ல நெஞ்ச நிமிந்து வாங்க. இங்கிலீஷ் படம் தான், இங்கிலீஷ் படம் தான். என்னமா எடுக்கிறானுங்க? உஜாலா, விடமாட்டேன். சின்னப்பா, பேட்டிய விடுற. உஜாலா, உன் படவை உருவாம விடமாட்டேன். உடம்பெல்லாம் ஒரே புல்லரிப்பு, ஏதோ ஒரு இடத்துல கிளிகிழப்பு. கிளிகிழப்பா? எந்த இடத்துல? சேலையை முழுசா உருவனதுக்கு அப்புறம் சொல்றேன். ஐயோ ஐயோ, துர்சாசன மாதிரி துயில உருவிட்டானே. அப்பா, யாரு செஞ்ச புண்ணியமோ, இன்னைக்கு ட்ரௌசரை போட்டேன். இல்லைன்னா என் கேதி என்ன ஆகுறது? பானு, நான் ஒண்ணு கேட்டா தருவீங்களா? கேளுங்க. தரக்கூடியதா இருந்தா உங்ககிட்ட இல்லாததை என்ன கேட்டு போறேன். நீங்க நினைச்சா உடனே தரலாம். என்ன பீடிக பலமா இருக்கு, கேளுங்க. கொஞ்சம் இருங்க, கதவை சாத்திட்டு வந்துடுறேன். ஆளு வேற மாதிரி மூட்ல பேசுறாரு. சூடாதா இருக்கு. கொடுங்க. என்ன கொடுங்க? உங்க கையில இருக்கிற இஸ்திரி பெட்டியை கொடுங்க. எது கேக்குறீங்க? தேய்க்கிறதுக்கு. எது தேய்க்கிறதுக்கு? உங்க உருப்படியை தேய்க்கிறதுக்கு. என்னங்க இது? நீங்க ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை துணியை போய் தேய்க்கிறேன்னு சொல்றீங்களே, யாராவது பார்த்தா அசிங்கமா இருக்கும். அதுக்காகத்தான் கதவை சாத்திட்டு வந்துட்டேன். ஐயோ வேணுங்க, நீங்க தேய்க்கிறது பார்த்தா எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. ஐயோ என்னங்க இது, என் ஜட்டில இருந்து சகல துணிமணிகளையும் துவைச்சு கொடுத்துருக்கீங்க. அது கை மாற உங்க துணிகளை தேய்ச்சு கொடுக்குறேன். பெட்டியை கொடுங்க. நான் உங்ககிட்ட எந்த கை மாறும் எதிர்பார்க்கல. நானே தேய்ச்சுக்கிறேன். பேசாம உங்க ரூமுக்கு போங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, உங்க உருப்படிகளை தேய்ச்சு கொடுக்காம இந்த இடத்து விட்டு நகர மாட்டேன். அடம் பிடிக்காம அந்த அயன் பாக்ஸ் என் கையில கொடுங்க. ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? தேங்க்யூ, நீங்க போயிட்டு வாங்க. என்னது, எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே மடி படிப்பா இருக்கு. எங்க பொட்டி வைக்கிறது, எப்படி தேய்க்கிறது? சரி, ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு தேய்க்க ஆரம்பிப்போம்.
செலவுல 10 டிரஸ் வாங்கி தரேன். இனிமே ஜென்மத்துக்கும் பொம்பளைங்க சமாச்சாரத்துல தலையிடவே மாட்டேன்.